என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாயிருக்கும். ஆண்டவர் கூட இருப்பார், அவர் போதித்து உங்களை நடத்துவார். எத்தனையோ சூழ்நிலைமைகளில் நீங்கள் சோர்ந்து போய், இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், இனிமேல் ஊழியமே செய்ய மாட்டேன் என்று சொன்னது உண்டா? பல வேளைகளில் நாம் எல்லாம் மனிதர்களாக இருக்கிறதுனாலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் உங்கள் பலவீனங்களை அறிந்து அவர் என்ன செய்கிறார் என்று ஒரு வசனம் அற்புதமாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று. தீர்க்கதரிசியாகி எரேமியா ஒரு வாலிபன். இளவயதிலேயே ஆண்டவர் அவரை ஊழியத்திற்கு அழைத்தார். ஆனால் பலவிதமான நிந்தைகள், பரிகாசங்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது நிமித்தம். ஊழிய பாதையில் சில வேளைகளில் எங்களுக்கு கூட அப்படி நிந்தைகளெல்லாம் வந்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது நிமித்தம் நிந்தை பரிகாசம் பரவாயில்லை. ஆனால் இங்கே தீர்க்கன் சொல்லுகிறார், இனிமேல் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணவே மாட்டேன், இனிமேல் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவே மாட்டேன் என்று. எப்படி? தேசத்திற்கு தீர்க்கதரிசியாய் தேவனால் அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மௌனமாக இருந்தால் தேசத்துக்கு வார்த்தை வருகிறது எப்படி? நீங்கள் மௌனமாக இருந்தால் ஆண்டவருடைய சித்தம் உங்கள் வாழ்வில் நடப்பது எப்படி? உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் தேவனை அறிந்து கொள்வது எப்படி? கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். சரி, நீங்கள் சொல்லலாம், எனக்கு உற்சாகமே இல்லை, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் என்றால் வழி இங்கே இருக்கிறது. அவர் நான் இனி பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன் என்று சொன்னார். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் சோர்ந்து போன நேரத்தில், மனம் தளர்ந்து போய் விரக்தியில் இருக்கும் பொழுது ஒன்றே ஒன்றை செய்யுங்கள். கண்களை திறந்து, வேதத்தை திறந்து சில அதிகாரங்களை தொடர்ந்து படியுங்கள். படித்து கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வசனம் உங்கள் இருதயத்தில் மறுபடியும் அனலை மூட்டிவிடும். தணிந்து போன உங்கள் அன்பு, அணைந்து போன உங்கள் வைராக்கியம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் அக்னியை ஊற்றுவார், ஆண்டவர் எண்ணெயை ஊற்றுவார், ஆண்டவர் அனலை மூட்டுவார். வசனம் சொல்கிறது என் எலும்புகளில் அடைபட்டு கிடந்தது. அப்படி என்றால் அந்த எலும்புகளுக்குள் இருந்து உடலெல்லாம் ஓடுகிற அந்த அக்னி மறுபடியும் ஆண்டவருக்காய் எரேமியாவை எழும்ப வைத்ததா? அத்தனை வல்லமையுடையது தான் ஆண்டவருடைய வார்த்தை. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் ஒன்றே ஒன்று செய்யுங்கள். வசனத்தை மாத்திரம் படித்து கொண்டிருங்கள். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும், அந்த வார்த்தை உங்களை அக்னியாய் மாற்றும். அந்த வார்த்தைகளை நீங்கள் பிறருக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். உங்கள் வாழ்வில் தேவ சித்தம் நிறைவேறும். உங்களுக்கு அது ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போய், இனிமேல் நான் ஆண்டவரை சேவிக்க மாட்டேன், இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன் என்று, ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சோர்ந்து போய் இருந்த நேரங்களெல்லாம் உண்டுப்பா. ஆனாலும் ஒரு எரேமியாவுடைய எலும்புகளுக்குள் உம்முடைய வார்த்தை அக்னியாய் ஆண்டவரை அனல் பற்றி எரிந்தது போல உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தை அக்னியாய் எரியட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு உள்ளமும் இந்த வேளையிலே பலப்படட்டும், ஸ்திரப்படட்டும், திரும்ப எழும்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க, ஒரு சந்தோஷத்தின் ஆவியை கொடுங்க. வசனத்தினாலே அவர்கள் எலும்புகளை அனல் மூட்டி விடும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஒருபோதும் பின்வாங்காது, எப்பொழுதும் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு சிறிய நிகழ்வு, ஒரு சிறிய காரியத்தினாலே சோர்ந்து போகாதிருங்கள். பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். பின்வாங்காதிருங்கள், முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.